அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. டுடே வாட் வி ஆர் சேப் இஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஏப்ரல் 8 அண்ட் 9. சரிங்களா? ஸோ ஏப்ரல் 8 அண்ட் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹிஸ்டாரிக் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் டச் ஏ ஹிஸ்டாரிக் ஹை ஆஃப் யூஎஸ்டி 50 பில்லியன் டூரிங் 2021-2022. சரிங்களா? 2021-2022 நிதியாண்டுக்கான. சரிங்களா? இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 50 பில்லியனை வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இந்த அளவுக்கு இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு 2020-2021 கம்பேர் பண்ணும்போது 20% வந்து அக்ரிகல்ச்சர் க்ரோத் இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட க்ரோத் எக்ஸ்போர்ட் வந்து 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக 19.51% என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட க்ரோத் வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் நியர் பை 20% வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட விவசாயம் வந்து வளர்ந்துருக்கு. அதை அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்தியாவோட ஏற்றுமதி வந்து விவசாய பொருட்கள் உயர்ந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட் சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அதிகமாக இந்தியா ஏற்றுமதி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைஸ், வீட், சுகர், செரல்ஸ். சரிங்களா? ஸோ வந்து தானியங்கள், ரைஸு, வீட்டு, சுகர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மூலமாக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 50 பில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட்மார்க்கை இந்தியா அச்சீவ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெரைன் ப்ராடக்ட்ஸும். சரிங்களா? ஸோ மெரைன் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 7.71 பில்லியன் பார்த்தீங்கன்னாக்கா மெரைன் ப்ராடக்ட்டும் முன்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் அஸ் வெல் அஸ் மெரைன் ப்ராடக்ட் ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 20% வரைக்குமே ப்ரீவியஸ் இயரோட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றதான் இங்கே நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி யூஎன்ஜிஏ ஹியூமன் ரைட் கவுன்சில் யூஎன்ஹெச்ஆர்சி. சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கு இல்லையா? ஸோ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் சமீபத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ரஷ்யா மீது தடை விதிக்கிறது. சரிங்களா? ஸோ ரஷ்யாவோட மெம்பர்ஷிப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஓட் எடுப்பு நடத்துகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணல. இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஓட் எடுப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, யுனைடெட் நேஷனோட ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மெம்பர்லேருந்து கேன்சல் பண்ணுறாங்க. மெம்பர்ஷிப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்து இருக்காங்களா, மனிதாபிமானற்ற செயலா அப்படின்னு கருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த செயலுக்காக வந்து உக்ரைனில் மேலே போர் தொடுத்தது அந்த செயலுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரஷ்யாவை ரிமூவ் பண்ணிடுறாங்க யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸோட கவுன்சில்லேருந்து. சரிங்களா? ஸோ அப்போ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் சமீபத்தில் நடந்த வாக்கெடுப்பில் ரஷ்யா ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததான். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி யார் இந்த மெம்பர்ஷிப்லேருந்து வெளியே போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லிபியாவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2011 லிபியாவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அட் ப்ரெசென்ட்ல யாரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, சுவிட்சர்லாண்டில் ஜெனிவாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ சுவிட்சர்லாண்டில் ஜெனிவாவில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் சமீபத்தில் நடந்த வாக்கெடுப்பில் ரஷ்யா வந்து மெம்பர் கண்ட்ரிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, டூர் ஆஃப் டியூட்டி டிஓடி ஸ்கீம். சரிங்களா? ஸோ டூர் ஆஃப் டியூட்டி டிஓடி ஸ்கீம் இது என்ன அப்படின்னா, ராணுவத்தில் ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸோ ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை டூர் ஆஃப் டியூட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ராணுவத்துக்கு எடுக்கக்கூடிய ஆட்களில் பார்த்தீங்கன்னா, அவங்கள 3 to 5 இயர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து அனுப்புறது. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்கா, மோர் தென் ஒரு 15 to 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா. ஸோ இதனால் ஓவர் பேர்டன் ஆகுது, மிலிட்ரிக்கு ராணுவ செலவு அதிகமாகுது. ஸோ அதை மட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம், டூர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் கொண்டு வரலாம். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ் இளமையாக யங்ஸ்டராக இருக்கக்கூடிய அவங்கள கூட்டு வந்து யங்ஸ்டர் பீப்புளை கூட்டு வந்து அவங்களை ஒரு 3 to 5 இயர்ஸ் ஒர்க் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அவங்கள திருப்பி அவங்கள அனுப்பிச்சிடுறது. சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு ஒர்க் வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பென்ஷன் கொடுக்க தேவையில்ல, இன்க்ரிமெண்ட் கொடுக்க தேவையில்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் தர தேவையில்ல அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ராணுவம் வந்து டூர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் வேலைக்கு எடுக்கிறாங்களோ, ஒரு 100% வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் ஒரு 25% பீப்புளுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா 3 இயர்ஸ்க்கு ஜாப் அந்த மாதிரி கொடுக்குறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து 5 இயர்ஸ் ஜாப் அந்த மாதிரி கொடுத்துட்டு மீதி இருக்கிற 50% பீப்புளுக்கு மட்டும் டில் பென்ஷன் வரைக்கும் ஜாப் கொடுக்குற மாதிரி, ஜாப் செக்யூர் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஸோ இதனால் நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மிலிட்ரியோட பட்ஜெட்டில் பேர்டன் இருக்கிறத தவிர்க்க முடியும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கான செலவை குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா,
டூர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமா யங்ஸ்டர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு 3 to 5 இயர்ஸ் வந்து ஜாப் கொடுக்கலாம், அதனால பென்ஷன் செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அப்போது இதில் அவங்க பெரிய அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு சரிங்களா. ஸோ தேவையில்லாத சோல்ஜர்ஸை நிறையா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதிகமாக அவங்கள வச்சுக்காமல் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக சோல்ஜர்ஸ் அப்பப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு 3 இயர்லி இயர்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா புதுசு புதுசாக சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அவங்களுக்கு பென்ஷன் அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய பேர்டன் ஓவர் பேர்டன் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டூர் ஆஃப் டியூட்டி ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியா டு சப்போர்ட் இன்டர்நேஷனல் எனர்ஜி IEA பிளான் சரிங்களா. ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்டர்நேஷனல் பிளான் வந்து ஒரு நியூ பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, 4 நாள் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகுது இல்லையா. ரஷ்யாவின் மீது தடை விதிச்சதுனால தான் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க சரிங்களா. ஸோ அதிக அளவில் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் ரஷ்யாவும் ஒரு நாடு. ஸோ இப்போ ரஷ்யாவின் மீது தடை விதிக்கிறதுனால பல்வேறு நாடுகள் வந்து க்ரூட் ஆயில் ஷார்ட் டெஃபிஷியன்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை 111 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ்னால நிறையா வந்து பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஸ்டாக் அவங்களோட கையில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளோட கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிறையா வந்து வெளில சேல் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமா க்ரூட் ஆயிலுக்கான டிமாண்டை ரெடியூஸ் பண்ண முடியும், அதனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கையில் இருக்கக்கூடிய சரிங்களா. ஸோ கையில் அட் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எல்லா நாடுகளுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 120 பில்லியன் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா அட் ப்ரெசென்ட்டில் பகிர்ந்து கொடுக்க போகிறதா அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அமெரிக்கா உட்பட அந்த 30 நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேட்டோ நாடுகள் எல்லாருமே வளர்ந்த நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த க்ரூட் ஆயிலை வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பிரித்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இன் ஃபியூச்சரில் இன்னொரு 120 மில்லியன் க்ரூட் ஆயிலையும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதனால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் ஷார்ட்டேஜை மினிமைஸ் பண்ண முடியும், அதனால் என்ன ஆகுது அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸை குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக குளோபல் லெவலில் ஃபியூல் ப்ரைஸ் வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு சமீபத்தில் இந்தியா வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம் இதை கொண்டு வரணும் அப்படின்னு வரவேற்பு இந்தியா தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியன் டென்ட் டர்ட்டில் சரிங்களா. ஸோ இது ஒரு ரேர் ஸ்பீஷிஸ் டர்ட்டில் IUCN-ஓட லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த டர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போச்சிங் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வேட்டையாடி மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டர்ட்டில் வந்து ஸ்பீசியஸின் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வச்சிருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஷெடியூலுக்கு மாற்றிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து நிறையா போச்சிங் நடக்குது சரிங்களா. ஸோ நிறையா வந்து திருடுறாங்க, அதனால் வந்து இந்த இனம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றதுக்காக இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் செஞ்சுரி ஆக்ட் 1972 கீழே ஷெடியூல் 1 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சமீபத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த டர்ட்டில் எங்கே அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஒரிஷா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ் இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டர்ட்டில் அதிகமாக பார்க்கலாம். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவரின் மத்திய பிரதேஷ் ரீஜனில் தான் நிறையா போச்சிங் நடக்குது சரிங்களா. ஸோ அங்கே தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த டர்ட்டில்ஸை வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெடியூல் 1 கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது பாதுகாக்கப்பட்ட டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 10th டர்ட்டில் சமீபத்தில் இந்தியா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாக்கா, குவரலி, சிம்டன் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் பை சப்ஜெக்ட் 2022 சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸோட லிஸ்ட் சமீபத்தில் வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவை சேர்ந்த மெசாசுசெட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் இடத்துல இருக்காங்க சரிங்களா. ஸோ வேர்ல்டு லெவலில் டாப் யூனிவர்சிட்டிஸ் சரிங்களா. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஸோ வேரியஸ் ஃபீல்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பல வருடங்களாகவே மசாசுசெட்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய MIT மசாசுசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. இந்த ஆண்டும் அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்க. இந்தியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் வந்து டாப் 100 லிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய 2 ப்ராஜெக்ட் சரிங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான ப்ராஜெக்ட் சரிங்களா. ஸோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண 2 முக்கியமான ப்ராஜெக்ட் வேர்ல்டு லெவலில் டாப் 100 லிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா. ஸோ அது என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சயின்ஸ் அவங்களோட
டென்டிஸ்ட்ரி ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ அவங்களோட டென்டிஸ்ட்ரி ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா டாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ 18th பிளேஸில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் சரிங்களா. ஸோ இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் யூனிவர்சிட்டியோட தன்பாத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ மினரல்ஸ் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் 26th இடத்துல இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சவிதா இன்ஸ்டியூட்டோட டென்டிஸ்ட்ரி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18th இடத்துலையும், இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26th இடத்துல இருக்குது சரிங்களா. ஸோ மினரல்ஸ் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் அந்த ப்ரோக்ராம் வந்து 26th இடத்துலையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே போல் வேர்ல்டு லெவலில் டாப் யூனிவர்சிட்டிஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாசூசெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், தேர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் சரிங்களா. ஸோ 3rd இடம் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்தியாவில் டாப் யூனிவர்சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஐடி பாம்பே இருக்குது 177th பிளேஸில், டெல்லி வந்து 185, ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 186 பிளேஸில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஐஐடி பாம்பே வந்து 65th பிளேஸ்லையும், ஐஐடி டெல்லி வந்து 72 பிளேஸ்லையும் பிளேஸ் ஆகியிருக்காங்க சரிங்களா. ஸோ சமீபத்தில் வெளியிட்டப்பட்ட வேர்ல்டு லெவலில் கூட டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் லிஸ்ட்டில் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்தியாவை சேர்ந்த டாப் யூனிவர்சிட்டிஸும் பிளேஸ் ஆயிருக்கு. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராஜெக்ட் பிளேஸ் ஆயிருக்கு, சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட டென்டிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்டும் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் யூனிவர்சிட்டியோட மினரல்ஸ் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமும் டாப் லிஸ்ட்டில் பிளேஸ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிட் ஏர் ரீஃபியூயலர்ஸ் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏர்லேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏரோப்ளைன் வந்து ரீஃபியூயல் பண்ணுறது சரிங்களா. ஸோ வந்து கீழே இறங்கி தர இறங்கி தான் ஃபியூயல் வந்து நிரப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஸோ இன்கேஸ் ஃபியூயல் டெஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லை ஏர்லேயே வந்து ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் என்ன பண்ணுறாங்கன்னா மிட் ஏர்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூயல் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கக்கூடியதான் அதை இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சமீபத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ யாரோட ஹெல்ப்போட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சரிங்களா. ஸோ இஸ்ரேல் நாட்டோட ஏரோநாட்டிக்கல்ஸோட சேர்ந்து இந்தியன் ஏரோநாட்டிக்கல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ இதில் இந்தியாவுக்கு சார்பாக யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் சரிங்களா. ஸோ இந்தியா சார்பாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடும் இஸ்ரேலோட இஸ்ரேலோட ஏரோநாட்டிக்கல்ஸும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லேயே வந்து ரீஃபியூயல் பண்ணுறது சரிங்களா. ஸோ ஏர்லேயே வந்து ஃப்ளைட்டு ரன்னிங்கில் இருக்கும்போது ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நியூ மெத்தடாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிவில் பேசஞ்சர்ஸ் ஏர்க்ராஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்கர்ஸாக மாற்றுறாங்க சரிங்களா. ஸோ சிவில் பேசஞ்சரோட ஏர்க்ராஃப்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான ஏர்க்ராஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபியூயல் ஃபில் பண்ணுறதுக்கான டேங்கர் மாதிரி சேஞ்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரீஃபியல் பண்ண போகிறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சிவில் பேசஞ்சர்ஸோட ஏரோப்ளைனை வந்து கார்கோ ஃப்ளைட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் யாரோட கொலாபரேஷனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட கொலாபரேஷனோட பண்ணி முடிக்க போகிறாங்க. ஸோ இதில் கலந்துக்க போகிற ஏரோப்ளைன் எது அப்படின்னா போயிங் 767 சரிங்களா. ஸோ போயிங் 767 விமானத்தை தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பேசஞ்சர் விமானத்தை தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா டேங்கராக மாற்ற போகிறாங்க சரிங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏர்லேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீஃபியூலிங் பண்ண போகிறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்றதா இங்கே நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா 9th எடிஷன் ஆஃப் இந்தியா கிர்கிஸ்தான் ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் கஞ்சார் 2022 சரிங்களா. ஸோ கஞ்சார் அப்படின்ற எக்ஸசைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2022க்கான கஞ்சார் எக்ஸசைஸ் யாருக்கும் யாருக்கும் இடையே நடக்குது அப்படின்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்குமான மிலிட்ரி ஃபோர்ஸுக்கு இடையே நடக்கக்கூடிய சரிங்களா. ஸோ மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கான எக்ஸசைஸ் தான் அந்த கஞ்சார் எக்ஸசைஸ். எந்த ரெண்டு நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா இந்தியாவும் கிர்கிஸ்தானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸ் எங்கே நடக்குது அப்படின்னாக்கா பால்கோட் ஹிமாச்சல் பிரதேஷ் சரிங்களா. ஸோ எக்ஸசைஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் நடக்குது சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கும் இடையே நல்ல ஒரு கோஆப்ரேஷன் ஒற்றுமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தணும் சரிங்களா. ஸோ மிலிட்ரியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த கஞ்சார் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே கஞ்சார் எக்ஸசைஸ் நடக்குது சரிங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் லெமைட்டி எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவும் செஷல்ஸும் அந்த மாதிரி வந்து நிறைய மிலிட்ரி எக்ஸ் மிலான் எக்ஸசைஸ் நடந்திருக்கும் விசாகப்பட்டினம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கஞ்சார் எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா கம்ப்ளீட்ஸ் 7 இயர் ஆன் April 8, 2022 சரிங்களா. ஸோ அப்போ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் மீடியம் அந்த மாதிரி என்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக சரிங்களா. ஸோ என்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க லோன் ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா சரிங்களா. ஸோ இது முத முத எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 8, 2015 ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா. ஸோ April 8, 2015 தான் முத்ரா யோஜனா ஸ்கீம் முத முத ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முத்ரா யோஜனா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்றதான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வந்து ஃபண்டிங் பண்ணுறதா இவங்களோட வேலை சரிங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான டாக்குமெண்ட்ஸுமே இல்லாமல் சரிங்களா. ஸோ எந்த விதமான டாக்குமெண்ட்ஸுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா லோன் ஃபண்டிங் கொடுக்குறாங்க அப் டு
10 lakh வரைக்கும் சரிங்களா. ஸோ அப் டு 10 lakh வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்ரா யோஜனா திட்டத்துக்கு கீழே யாராவது என்டர்பிரைஸ் நியூவாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 10 lakhs வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டிங் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா ஃபண்டு த அன்ஃபண்டட் சரிங்களா. ஸோ வந்து பணம் இல்லாதவருக்கு பணம் கொடுக்குற மாதிரி சரிங்களா. ஸோ ஃபண்டு த அன்ஃபண்டட் அப்படின்ற நேமில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேருக்கு ஃபண்டிங் இது வரைக்கும் சோஃபார் கொடுத்துட்டு இருக்காங்க, இப்போவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 7 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்றதான் இங்கே நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபெஸ்டிவல்ஸ் சரிங்களா. ஸோ ரெண்டு ஸ்டேட் ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஜார்க்கண்ட்ல வந்து சார்குல் ஃபெஸ்டிவல் சரிங்களா. ஸோ சார்குல் ஃபெஸ்டிவல் இது ஒரு நேச்சுரல் ஃபெஸ்டிவல் மாதிரி அஸ் வெல் அஸ் இயற்கையை வந்து வணங்குற மாதிரி, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயர் அவங்களோட நியூ இயர் சரிங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினரோட அவங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சார்குல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ சால் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் சரிங்களா. ஸோ அதை தான் வழிபடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராமர் இருக்கார் இல்லையா, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமர் அவரோட மனைவியான சீதா தேவி இருக்காங்களே அவங்களையும் வழிபடுறதுக்கான ஒரு வர்ஷிப்பாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இயற்கை வழிபடுறாங்க அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சீதா தேவி அவங்களையும் வழிபடுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஜார்க்கண்டில் சார்குல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் சரிங்களா, ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கன்ஹார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நியூ இயரை வெல்கம் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் தான் கன்ஹார் ஃபெஸ்டிவல் சரிங்களா. ஸோ இதில் கன் அப்படின்னாக்கா சிவனை மீன் பண்ணுறதாகவும், கௌர் அப்படின்றாங்க கௌரி சரிங்களா. ஸோ வந்து பார்வதியை மென்ஷன் பண்ணுறதாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இறைவனை வேண்டுறாங்க சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்வு நலம் பெறணும் சரிங்களா. ஸோ நியூ இயர் அவங்களும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நியூ இயர் அப்படின்ற பேரில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ வர்ஷிப் ஆஃப் சிவா அண்டு பார்வதி சரிங்களா. ஸோ அவங்கள வழிபடுறாங்க. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா கல்யாணமான உமன்ஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க மேக்ஸிமம் சரி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தலையில் வந்து குடம்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அபிஷேகம் பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா சார்குல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி நியூ இயரை வெல்கம் பண்ணுறாங்க. அதே போல் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கன்கௌர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயரை வெல்கம் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் லான்ச்சு முக்கிய மந்திரி உதயம் கிராந்தி யோஜனா சரிங்களா. ஸோ மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டை சேர்ந்த சிஎம்மான சிவராஜ் சிங் சௌஹான் சரிங்களா. ஸோ மத்திய பிரதேசோட சிஎம்மான சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நியூவாக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமந்திரி உதயம் கிராந்தி யோஜனா சரிங்களா. ஸோ முக்கியமந்திரி உதயம் கிராந்தி யோஜனா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரினர்ஸ்க்கான லோன் ஸ்கீம் சரிங்களா. ஸோ லோனோட அமௌண்ட் எப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh to 50 lakh சரிங்களா. ஸோ 1 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் நம்ம எல்லாம் லோன் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இதன் மூலயமா ஸ்மால் மீடியம் என்டர்பிரினர்ஸ் வந்து நிறைய வந்து ஜென்ரேட் பண்ணலாம் மத்திய பிரதேசில் அப்படின்றதுக்காக இந்த முக்கிய மந்திரி உதயம் கிராந்தி யோஜனா ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமி அவார்ட் சரிங்களா. ஸோ கிராமி 2022 அவார்டு சரிங்களா. ஸோ இது இசையில் கொடுக்கக்கூடிய முக்கியமான அவார்டு. யூஎஸில் இருக்கக்கூடிய யூஎஸில் இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த அவார்டு மேக்ஸிமம் வாங்குவாங்க. ஸோ அங்கே தான் இந்த அவார்டு யூஎஸ் ஸ்டேட்டால் தான் கொடுக்கப்படுறதும் கூட சரிங்களா. ஸோ யூஎஸ் கண்ட்ரியில் கொடுக்கக்கூடிய கிராமி அவார்டு. ஸோ அதை ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இந்தியன் அமெரிக்கன் வாங்கியிருக்காங்க சரிங்களா. யார் அப்படின்னா ஃபல்குனி ஷா சரிங்களா. ஸோ இவங்க வந்து இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க ஃபல்குனி ஷா சரிங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் ஆல்பம் கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபல்குனி ஷா அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் ஆர்ஜின் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு இந்தியன் ஆர்ஜின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராமி அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபல்குனி ஷா அவர்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் ஓகே ரைட் நம்ம இருக்கே பார்த்தலாம். இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் டச் ஏ ஹிஸ்டாரிக் ஹை ஆஃப் 50 பில்லியன் சரிங்களா. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 பில்லியன் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே நான் பார்த்த பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சரிங்களா. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா வந்து மெம்பர் கண்ட்ரிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே நான் பார்த்த பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்த பாயிண்ட் என்னன்னா டூர் ஆஃப் டியூட்டி ஸ்கீம் சரிங்களா. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மிலிட்ரியில் ஆள் எடுக்கிறது வந்து 3 to 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மினிமைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தேவையில்லாத அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பென்ஷன் கொடுக்கறது அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா யங்ஸ்டர்ஸை வந்து 3 to 5 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி பாண்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆள் எடுத்து அவங்களுக்கு ஜாப் கொடுக்குற மாதிரி சரிங்களா. ஸோ இதன் மூலமாக தேவையில்லாத பென்ஷனை வந்து பேர்டனை வந்து குறைக்கலாம் அப்படின்றதுக்காக இதை பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா டு சப்போர்ட் இன்டர்நேஷனல் எனர்ஜி பிளான் சரிங்களா. ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்டர்நேஷனல் லெவலில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உலக நாடுகள்லாம் பல நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க கையில் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் சோர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க க்ரூட் ஆயிலை வந்து
எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சோ இதன் மூலமா க்ரூட் ஆயில் டிமாண்ட வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ல மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க சரிங்களா. சோ நெக்ஸ்ட் நாம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படினா இந்தியா டென்ட் டர்ட்டில் சரிங்களா. சோ வந்து ரேர் ஃபினாமினல் டர்ட்டில் இத பாத்தீங்கனா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 க்கு கீழ என்ன பண்ணிருக்காங்கனா ஷெட்யூல் 1 ல ப்ரொடக்ஷன் லிஸ்ட்ல இந்தியா சமீபத்துல சேர்த்திருக்காங்க சரிங்களா. சோ நெக்ஸ்ட் நாம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படினா வேர்ல்டு பெஸ்ட் டாப் யூனிவர்சிட்டிஸ் சரிங்களா. ஸோ டாப் யூனிவர்சிட்டி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை சேர்ந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸோட ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஸ்டிடியூட்டோட டென்டிஸ்ட்ரி ப்ரோக்ராம் வந்து 18th பிளேஸ்லையும், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸோட மினரல் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் 26th பிளேஸ்லையும் என்ன பண்ணியிருக்காங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் லெவலில் டாப் யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட்டில் இந்தியாவோட யூனிவர்சிட்டிஸோட ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் டாப் யூனிவர்சிட்டியாக வந்து மசாசூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இருக்குது, தேர்ட் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே வந்து 177th பிளேஸ்லையும், ஐஐடி டெல்லி வந்து 185 பிளேஸ்லையும், ஐஐஎஸ்சி பெங்களூர் வந்து 186th பிளேஸ்லையும் இருக்குது. அதே போல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே 65th பிளேஸ்லையும், ஐஐடி டெல்லி வந்து 72 பிளேஸ்லையும் இருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா மிட் ஏர் ரீஃபியூலர் சரிங்களா. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடும் இஸ்ரேலும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேலோட ஏரோநாட்டிக்கல் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஏர்லேயே வந்து ரீஃபியூயல் பண்ணுறத டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உருவாக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா போயிங் 767 அதை டேங்கராக மாற்றி ஏர்லேயே வந்து ரீஃபியூயல் பண்ணுறது சரிங்களா. ஸோ ஃபியூலிங் வந்து அங்கேயே வந்து பெட்ரோல் வந்து போட்டிருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்லேயே வந்து பெட்ரோல் போட்டுக்கிற மாதிரி சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 9th எடிஷன் ஆஃப் இந்தியா கிர்கிஸ்தான் ஜாயின்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சரிங்களா. ஸோ கஞ்சார் 22 எக்ஸசைஸ் 2022க்கான எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே எங்கே நடக்குது அப்படின்னா ஹிமாச்சலில் நடக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா கம்ப்ளீட் 7 இயர்ஸ் சரிங்களா. ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பார்த்தீங்கன்னா April 8, 2015 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 7 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்றது இங்கே நாம் பார்த்த பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா சார்குல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வழிபடுறது நியூ இயர் வெல்கம் பண்ணுற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கங்குவார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் லான்ச் முக்கியமந்திரி உதயம் கிராந்தி யோஜனா சரிங்களா. ஸோ முக்கியமந்திரி உதயம் கிராந்தி யோஜனா அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே எம்எஸ்எம்இ வந்து நிறையா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக 1 லேக் to 50 லேக் வரைக்கும் லோன் ஃபண்டிங் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கிராமி அவார்டு சரிங்களா. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபல்குனி ஷா அப்படின்னு சொல்கிற இந்தியன் ஆரிஜின் அமெரிக்கன் வந்து இந்த விருதை பெற்றிருக்காங்க சரிங்களா. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.